பாஸ் சீசன் எயிட் ரொம்பவே விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு ரொம்பவே ட்ரோல் மெட்டீரியலாக இருக்கு இதெல்லாம் தாண்டி பவித்ரா ஜனனி வந்து ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்ட் இவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா ஒரு வீடியோ வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க ஸோ அவங்க வந்து அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறேன் நான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னால் வந்து அதை ஓப்பனாக சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது அதனால தான் நான் சொல்லலை அதனால் வந்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க சாரி ஸோ உங்கள் எல்லோரையும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவும் எனக்கு வேணும் ஸோ எப்பவும் போல் இந்த லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்க நிறைய லைக்ஸும் குமிஞ்சிக்கிட்டு இருக்குது இன்னொரு சைட் ரவீந்தர் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு க ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்றத வந்து சொல்லாமலே வந்து இந்த விஜய் சேதுபதி சார் வர்றதை பற்றி வந்து அவர் வந்து பேசியிருப்பார் அதாவது இதற்கு முன்னாடி இருந்த உலகநாயகனும் ஹக்கன் கிஸ்க்கு பேர் போனவர் அதே மாதிரி தான் இந்த விஜய் சேதுபதியும் ஹக்கன் கிஸ்க்கு பேர் போனவர் அதனால் ஒன்றும் ரெண்டு பேரும் வந்து வேற வேறேன்னு கிடையாதுன்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க விஜய் சேதுபதி சார் வந்து மனுஷால் மதிக்க தெரிகிறவர் மனுஷங்கக்கிட்ட பேசுகிறத ரசிக்கிறவர் நேசிக்கிறவர் ஸோ சக மனுஷங்கிட்ட வந்து நல்ல நார்மலாக ஜாலியாக வந்து பேசுகிற ஒரு ஆள் ஸோ கண்டிப்பாக அவர் வந்து வேறு லெவலில் செய்வார் அப்படின்ற மாதிரியும் வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிவிடுங்க